நமஹ சிவாய. சித்தர்கள் திருவடி டிவிக்கு வணக்கம். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கு வணக்கம். நேற்றைய பதிவிலே திரு நடராஜன் அவர்கள் கோடிசாமியிடம் அளவற்று அன்பு வைத்திருப்பார்கள். எனினும் சில சமயங்களிலே சாமியை கேட்காமலேயே சில விஷயங்களை செய்து விடுவார். பின்பு அதனுடைய பலனையும் அனுபவித்தார். அதே சமயத்தில் அவருக்கு தெரியும் சாமிகளை கேட்காமல் பண்ணதுனால தோல்வி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாருங்க. அதே சமயத்தில் வந்து அவர் ஒரு சமயம் ஒரு கேமரா வாங்குறாங்க, ஒரு அருமையான கேமரா. அந்த கேமரா வச்சுட்டு சாமியை படம் எடுக்கிறாரு. சாமியை கேட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் எடுக்கிறார், சாமியும் சொல்ல மாட்டாருன்னு படம்லாம் எடுக்கிறார், ஃபோட்டோ எடுக்கிறாரு கோடி பகவானை. அப்போது சாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த கேமராவை வாங்கிக்கிறாரு. இவருக்கு பயம், என்னடா சாமி கேமரா வாங்கிட்டாரு தருவாரா அப்படிங்கிறலாம் பலவிதமான எண்ணங்கள் அவர் மனதில் ஓடி இருக்குது. சாமிகள் வந்து கழுத்தில் குழந்த மாதிரி கழுத்தில் போட்டுக்கிறாரா அந்த கேமராவை, குழந்த மாதிரியே அதை பார்க்குறாரு. இவரை வந்து செய்யிலேயே மேற்ற மாதிரிலாம் காமிக்கிறாரு கோடி பகவான். இவருக்கு என்னடா தாத்தா வாங்கிட்டாரு தருவாராங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளே. ஆனால் எதிர்பார விதமாக அந்த கேமராவை திருப்பி தந்துடுறாரு கோடி சாமிகள் நடராஜன் ஐயா அவர்களுக்கு. அது மாதிரி கோடி பகவான் வந்து பக்தர்களோட மனதை உள்மனதை அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பது தான் ஏற்கனவே நம்ம பேசிகிட்ருக்கிறோம். ஒரு முறை வந்து திரு நடராஜன் அவர்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து அவர் பேர் பெருமாள். திரு பெருமாள் அவர்கள் கோவையில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு முறை இவரை நடராஜன் ஐயா சொல்கிறாரு, இது மாதிரி நான் வந்து கைலாயம் போகணும், அப்போ நீங்களும் வரணும், வந்து ஃபோட்டோவெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கணும்லாம் கேட்டுக்கிறாரு. அப்போ இன்னும் தாத்தாட்ட சொல்லாமல் எப்படி வருவார் யோசிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம போயிடலாம்னு முடிவு பண்ணிடுறாரு நடராஜன் சார். அப்போங்க முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு தாத்தாட்ட வயசே போகலாம் அப்படின்னு போகிறாரு. கண்டிப்பாக நம்ம ஆடி மாதம் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ தாத்தாட்ட போகும்போது தாத்தா சொல்கிறாரு, இமயமலை கைலாயம் சிவன் பார்வதியெல்லாம் சொல்கிறாரு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது, என்னடா தாத்தா நம்ம நினைக்கிறத சொல்லிட்டாரே அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம். தாத்தாவுக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒருத்தர் வரும்பொழுது அவங்க எதுக்காக வராங்க என்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் அவருக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கோடி பகவான். சரின்ட்டு அந்த ஒரு 28 பேர் போகிறாங்க அந்த கைலாயத்துக்கு போகிறதில்ல. 28 பேர் போகிறாங்க. இந்த 28 பேரில் 2 பேர் மட்டும் தமிழர்கள். 28 பேரில் 2 பேர் தமிழர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கைலாயம் போகிறாங்க, போயிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே போனால் அங்கே வந்து இந்திய எல்லை, இந்திய எல்லையை தாண்டி சீன எல்லையில் தாண்டி தான் போகணும். அந்த கைலாய மலையோடைய சுற்றளவு 48 கிலோமீட்டர் சுற்றளவில் போனால் தான் சுற்றி பார்க்க முடியும். ஆனால் வந்து மலைகளுக்கு இடையில் அந்த மலை இருக்குது, பல மலைகள், மலைகளுக்கு இடையில் பனி சூழ்ந்துருக்குதுங்க, மேகங்கள் சூழ்ந்துருக்குது. போனால் பார்க்க முடியாது, எந்த எதுனே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவங்க எல்லாம் போகிறாங்க. அந்த கைலாய மலை வந்து கம்ப்ளீட்டாக பனியில் சூழ்ந்துருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் மனசில் கவலை போகிறதுனால இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆனால் இப்படி மேகம் சூழ்ந்திருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு கவலைப்படுறாரு நடராஜன் ஐயா மற்றவர்களுமே. அதில் வந்து 2 பேர் மட்டுமே தமிழர்கள். இவர் என்ன பண்ணார், தாத்தாவை மனசூரி வேண்டுறாரு, சாமி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே வந்து பிறவி பயணி வரதுதான் நல்லது எல்லாமே சொல்கிறாங்க, சிவனுடைய சிவன் பார்வதி நடனம் ஆடுகிற இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே வரதே பெரிய சாதாரணமாக போக முடியாது, யாருக்கு அம்சம் இருக்கிறதோ அவங்க தான் போக முடியும்னு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணுறது, இவர் தவச்சிட்ருக்காரு, மேகமெல்லாம் மூடி இருக்குது. அந்த சூழ்நிலையில் வந்து இது பல மலைகளுக்கு இடையிலேயே இந்த கைலாயம் மலை இருக்குது. அப்போ இவர் மனமுருகி வேண்டார் சாமி, கோடி பகவானை மனமுருகி வேண்டார், சாமி என்ன சாமி எனக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்துட்டு பார்க்காம போகுமோன்னு கவலைப்படுறாங்க. ஏன்னா இவர் நல்ல ஃபோட்டோகிராஃபர், நடராஜன் ஐயா வந்து ஃபோட்டோகிராஃபர். இவர் வந்து என்ன பண்ணுறது, இப்போ ஃபோட்டோலாம் கேமரா வச்சுருக்காரு, ஆனால் எந்த விதமான சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு கவலை. அந்த சமயத்தில் இவர் மனமுருகி வேண்டார், என்ன வேண்டார்னா கோடி பகவானை மனமுருகி வேண்டார், கோடி பகவானே கோடிசாமி நான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே வந்துட்டு சிவன் பார்வதியோடைய நடனம் ஆடுகின்ற இந்த இடத்த வந்து பார்க்காம போகலாமா, இந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடம் அப்படின்னு மனசில் மனமுருகி வேண்டார், மனமுருகி வேண்டார். அவர் வேண்டுதலுக்கு ஏற்றார் போல் கோடி பகவானுடைய ஆசையினால் அவர் கண்மூடி கோடி பகவான் மந்திரத்தை சொல்கிறாரு, கோடி பகவானை வேண்டுறாரு. அந்த சமயத்தில் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு கூட வந்தவங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கைலாய மலை வந்து அற்புதமாக காட்சி அளிக்குது. அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறாருங்க. அந்த இடம் வந்து சிவனும் பார்வதியும் நடனமாடுவதாக நம்பப்படுகிறது. அந்த மலையில்
அற்புதமான அந்த காட்சியை பார்த்து எல்லாமே மெய்சிலிருந்து போகிறாங்க. இவருக்கு கோடிசாமியை வணங்கினால தான் நான் பார்க்க முடிஞ்சதுன்னு ஐயா சொல்கிறாரு. அது உண்மையும் கூடுங்க. அத்தனை பேர் இருக்கும் பொழுது இரண்டு தமிழர்கள் தான், அதில் வந்து இவர் கோடிசாமியோட தீவிர பக்தர். இவர் வேண்டுதலுக்கு ஏற்ப பனி சூழ்ந்த அந்த மலை, மலையில் பனி மலைகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த கைலாய மலை வந்து குறிப்பிட்ட சில நிமிடங்களிலே ஒரு காட்சி கொடுக்குறாங்க. இவர் கண் முடிக்கிறதுக்குள்ளே ஓம் நமச்சிவாயங்கிற சொல் வந்து வானத்தை பிழக்குது. இவர் அப்படியே சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாருங்க. இவரால் எல்லாருமே தரிசனம் பார்த்தாங்க, பல ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாருங்க. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சாமிகள் எல்லா இடங்களையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி சாமியை போகணும், போகிறதுக்கு முன்னால் அங்கே தீர்த்தம் அவர் அருவியில் கடுமையான பனி உள்ள அருவியில் கடுமையாக குளிக்கிறாருங்க. அவர் அவ்வளவு குளிர், அதில் வந்து சாதாரணமாக யாரும் குளிக்க முடியாது. இவர் கோடிசாமியை நினைத்து அந்த தீர்த்தம் சார்ந்த அந்த மலையில் வந்து அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறாரு. பயங்கரமான குளிருங்க, பயங்கரமான ஐஸ் டிகிரி அந்த இடத்துல குளிக்கிறாரு. குளிச்சுட்டு வெளியே வராரு. காரணம் நிச்சயமாக அந்த இடம் சாதாரணமாக போயிருக்க முடியாது, கோடி பகவானை மனசுக்குள்ளே வைச்சதுனால இந்த நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அது எல்லாம் போயிட்டு இதுக்கு வராரு, நம்ம கோயம்புத்தூர் வராரு. எல்லா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வரும்பொழுது கோடிசாமியை பார்க்க போகிறாரு. கோடிசாமியை பார்க்க போகும்போது சாமி கேட்குறாரு, தரிசனம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாருங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், இவர் சாமியை உத்தரவு கேட்காமல் போயிருந்தாலும் சாமி வந்து பொதுவான விஷயம், பொதுவாக கூட்டு பிரார்த்தனை போய் எல்லாம் போயிருக்காங்க. அது இவரும் போயிருக்காரு, சாமியும் அதை ஏற்றுக்கிட்டாரு. அதே சமயத்தில் சினிமா மற்றும் ஃபைனான்ஸ்லாம் வைக்கும் போது சாமி அனுமதி கேட்கல, ஆகையினால அதில் வெற்றியடைய முடியல. ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து சாமி அனுமதி கேட்காமல் இருந்தாலும் ஆடி அமாவாசனைக்கு போனாங்க, சாமிக்கு எல்லாம் தெரியும், ஆசை கொடுத்தாரு, அப்போவே ஆசை கொடுத்தாரு. அதுக்கடையில் இவங்க வந்தோடனே கேட்குறாரு, அங்கே என்ன பார்த்த இடத்தையெல்லாம் கேட்குறாரு. இமயமலை, கைலாயம், சிவன், பார்வதி, இப்படியெல்லாம் சாமி விட்டு விட்டால் பேசுவார்லவா, அது மாதிரி பேசுகிறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், சாமிகள் நம்மளை இது பண்ணிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சந்தோஷங்க. அதே சமயத்தில் சாமிகள் வந்து ஒரு பக்தனுடைய எண்ணத்தை அறிவார். அது எங்கே இருந்தாலும் சரி, இமயமலையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அவர்கள் பக்தர்கள் வேண்டியதை வேண்டியபடி செய்து கொடுப்பார். ஒரு தன்னுடைய பக்தனை வெளியிடங்களுக்கு, ஒரு கோயில் போன்ற இடங்கள்லாம் போகும்போது தனி முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றுவார். அதே மாதிரி தான் அந்த கைலாய மலையில் பணிகளை விளக்கி அந்த அற்புத காட்சியை காண வைத்தார் அப்படிங்கிறத உண்மை. இது அவரும் பெருமையாக சொல்லியிருக்காருங்க. உண்மை, கோடி பகவான் நினைச்சா எல்லாமே அற்புதமாக நடக்குங்கிறது நிகழ்ச்சியில் அறிய முடியுதுங்க. கோடிசாமியினுடைய மகிமைகளை பேசிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற செய்திகள் நேரடியாக பார்த்த காட்சி, படித்த காட்சி, இப்படியெல்லாம் மக்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் கோடி பகவான் ஒரு பக்தனுடைய வேண்டுதலை கட்டாயம் நிறைவு செய்து கொடுப்பார், அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் சோதிப்பார் என்பது உண்மைதான். அதே சமயத்தில் இந்த ஃபோட்டோகிராஃபரான ஓவியரான திரு நடராஜன் அவர்களுக்கு சாமிகள் அற்புதமாக காட்சி கொடுப்பதற்காக எல்லா விதமான அம்சங்களையும் கொடுத்துருக்காரு. காரணம், அவர் வந்து அவரை கேட்காமல் ஃபோட்டோவை எடுத்தார். ஆனால் வந்து தாத்தா சிரிக்கிறாரு, இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை எடுத்து பிரிண்ட் போட போகிறார். ஏன்னா ஏற்கனவே தாத்தா அனுமதி இல்லாமல் எடுத்த ஃபோட்டோக்களெல்லாம் அச்சாகவில்லைன்னு பல செய்திகளை பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் வந்து அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட போகிறாரு. பிரிண்ட் போடும் பொழுது அந்த அவர் எடுத்த படங்களெல்லாம் அற்புதமாக வந்திருக்கிறது. ஆகவே தாத்தா அவர்கள் நம் மனதில் நினைப்பதை அப்படியே பிரதிபலிப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே சமயத்தில் எங்கே இருந்தாலும் சரி, தாத்தா எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தாத்தா வந்து பக்தனுக்கு அருளையும் பொருளையும் கொடுப்பார். அதே மாதிரி நான் வந்து கல்கத்தா போயிருந்தேங்க. கல்கத்தாவில் அங்கே போயிட்டு டார்ஜிலிங் போயிருந்தேன். டார்ஜிலிங்கில் வந்து எப்படி கன்னியாகுமரியில் சூரிய அஸ்தமத்தை பார்க்குறோமோ அது மாதிரி டார்ஜிலிங்கில் மலை, பெரிய மலை, மலைகளுக்கு இடையில் சூரியன் வந்து அப்படியே பிறந்து வர மாதிரி இருக்கும். சூரியன் வந்து அப்படியே உதிக்கும், ரத்த பிளம்பாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அங்கே வந்து காலையில் நம்ம ஊர் பாரில் 6 மணியெல்லாம் விடியாதுங்க. அங்கே 3:30 வெடிஞ்சிடும், 3:00 to 3:30 சூரியன் வந்துடுவாங்க. அந்த நிகழ்ச்சி பார்க்க போவோம். அப்போ கூட கோடி பகவானுடைய மந்திரங்களை சொன்னோம். எங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை உணர்த்தி காமிச்சினால் கோடி பகவான். அது எங்கே இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் கோடிசாமியை நினைத்தால் நமக்கு நல்லதே நடக்கும், நம்மையே நடக்குங்கிறது தான் உண்மை. இந்த சித்திரர்கள் திருவள்ளி டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாளை ஒரு பதிவிலே நல்லதொரு செய்தியுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.